புரட்சி திலகம் எம்ஜிஆருடைய ஒரு பாடலையே ஒரு நேரத்தில் தடை செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? பட்டி தொட்டியெங்கும் ஒழிக்கும் எம்ஜிஆர் பாடல் ஒன்றுக்கு இலங்கை வானொலி தடை வைச்சிருந்தது. எம்ஜிஆர் நடித்த கடைசி படம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். இந்த படத்திற்கான குறிப்பிட்ட காட்சிகளுக்காக ஒரு பாடலை பல முறை எழுதப்பட்டும் எம்ஜிஆருக்கு திருப்தி இல்லை. இதில் கவித்துவம் இருக்கிறது ஆனால் கருத்துக்கள் இல்லை, இதில் கருத்துக்கள் இருந்தாலும் வன்முறையை தூண்டுவது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட எல்லா பாடலையும் குறை கூறி தவிர்த்துக்கிட்டே வந்தார். இறுதியில் கவிஞர் முத்துலிங்கம் ஒரு பாடலை எழுத அதை இசையமைப்பாளர் எம்எஸ்வியே பாடி டேப்பில் பதிவு செஞ்சார். அதை முத்துலிங்கத்திடமே கொடுத்து அப்போது மைசூரில் படப்பிடிப்பில் இருந்த எம்ஜிஆர்கிட்ட போட்டு காட்டி ஒப்புதல் வாங்கி வர சொன்னார். இந்த பாடலையாவது ஓகே செய்வாரா அப்படின்னு கலக்கத்துடனே போனார் முத்துலிங்கம். பாடலை கேட்ட எம்ஜிஆர் எல்லாமே நல்லா இருக்குது, இதையே ரெக்கார்ட் செஞ்சுருங்க என்று சொல்லிய பிறகுதான் கவிஞருக்கு நிம்மதியே வந்துச்சு. இந்த பாடலை தான் இலங்கை வானொலி நிலையம் ஒளிபரப்பாமல் தடை செஞ்சிருச்சு. அந்த பாடல் எது தெரியுமா? தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றே தான் எங்கள் செல்வம். தடைக்கு காரணம் பாடலுடைய இறுதியில் இருந்த இந்த வரிகள் தான். பூனைகள் இனம் போல பதுங்குதல் இழிவாகும், புலி இனம் நீ எனில் பொருதிடவாராய். இந்த பாடலுக்கு அப்போது ஈழத்தமிழ்கள்ட்ட அமோக வரவேற்பு இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதனால தான் இலங்கையில் இலங்கை வானொலி நிலையம் இந்த பாடலை தடை செஞ்சுருந்தாங்க.